அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேத்யூ கார்னட் அப்படிங்கிற பிளேயருக்கும் செபஸ்டியன் ஃபெல்லார் அப்படிங்கிற பிளேயருக்கும் ஃப்ரெஞ்சு சாம்பியன்ஷிப்பில் நடந்த ஒரு ஆட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டி ஃபோர் ஓப்பன் பண்ணுறாரு, டி ஃபைவ் இருந்து ரிப்ளை பண்ணுறாரு, சி ஃபோர் டி சிக்ஸ் எல்லாமே நார்மலான ஒரு டெவலப்பிங் மூவ்ஸ் தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து அரைஸ் ஆகுது, பிஷப் ஜி ஃபைவ் சி சிக்ஸ். இது என்ன வேரியேஷன் அப்படி பார்க்கும்போது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் சொல்லுவாங்க. குயின் பி சிக்ஸ், குயின் சி டூ, நைட் இ ஃபோர், நைட் டேக் சி ஃபோர், டி டேக் சி ஃபோர், குயின் டேக் சி ஃபோர் செக். பிஷப்பால் வந்து பிளாக் பண்ணுறாங்க, நைட் எஃப் த்ரீ டெவலப் பண்ணுறாரு. ஸோ குயினால் பி டூ பண்ண வெட்டுறாரு, ரூக் பி ஒன்ல குயின் அடிக்கிறாங்க, சோ அட்டாக் பண்றாங்க. சோ குயின் சி த்ரீ செக், அதுக்கப்புறம் கிங் டி ஒன், நைட் டி செவன், பிஷப் டி த்ரீ. இந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹெச் சிக்ஸ் வந்து விளையாடா பிளண்டர் ஆமையும். ஏன்னா வந்து நமக்கு 1931 அலக்கைன் வந்து வேசிச் அப்படிங்கிற பிளேயரோட இந்த மாதிரி போடன்ஸ் மேட் வந்து போர்டில் டெலிவர் பண்ணாரு. அவர் தெரியாம ஹெச் சிக்ஸ் வந்து பிளண்டர் பண்ணிடுறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரோட கேம் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சோ குயின் டெக் சி சிக்ஸ் செக், அதுக்கப்புறம் எஃப் டெக் சி சிக்ஸ், பிஷப் டு ஜி சிக்ஸ், போடன்ஸ் செக்மேட்.